நாமும் நீரும் டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கூட ஆக்சிஜன் பற்றாக்குறை இதனால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு எண்ணிக்கை அனைவரும் கவலை கொள்ள செய்யும் வகையில் உள்ளது. இதுவே தாங்க முடியாத வேதனை என்றார். இதைவிட வேதனை உயிரிழந்தவர்களை வெளியிட்ட நடக்கும் டெல்லியில் உள்ள பல மயானங்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு 20 போறேன் ஒருத்தருக்கு ஒரு நாள் தேவையான தண்ணி அளவு ஆவரேஜாக 100 லிட்டர். அப்போ 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு தேவை 400 லிட்டர். ஆனால் நம்ம பயன்படுத்துறது தோராயமாக 600 லிட்டர். ஒருத்தர் 50 லிட்டர் வேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வீட்டுக்கு 200 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. காரணம் இதெல்லாம் சரி பண்ணலாம். அதுக்கு நாம மனசு வைக்கணும், மாறணும். மற்றவங்க அப்படி தானே இருக்காங்க, நம்ம மாதிரி என்ன பண்ண போகிறோன்னு தோணும். நாம மாறினா நம்மளை பார்த்து 4 பேர் மாறும். ஒவ்வொருத்தரும் இவ்வளோ செஞ்சாலே போதும், சராசரியாக 50 லிட்டர் தண்ணி சேவ் பண்ணலாம். மொத்த சென்னையில் 1,12,00,000 பேர் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வீணாக்கிற தண்ணியை 2 நாள் சேமித்து வச்சா நம்முடைய 1 நாள் தேவை பூர்த்தியாகும். நம்மளோட நீர் வளங்கள்லாம் அழிய போதுன்னு சொல்கிறாங்க. அதை காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட சேமிப்பு நம்மளை காப்பாற்றட்டுமே. குறைந்தபட்சம் தண்ணீருக்காகவாவது பக்கத்து ஸ்டேட் கிட்ட கையேந்திரத தவிர்க்கலாமே.